அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, மார்ச் 28 பங்குனி 14 மாற்றி அமைத்தல். உலகம் யாவையும் எனக்கேற்றபடி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற நான் என் மனதை உனக்கேற்றபடி மாற்றி விடுவேனானால் பின்பு விமலா எனக்கு வேறு என்ன வேண்டும்? எல்லாருக்கும் ஏற்படும் மயக்கம் எதுவெனில், இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால், அதிகம் அவகாசம் கிடைத்தால், அந்த மனிதனது ஆற்றல் எனக்கு இருந்தால், இந்த மனிதனது வாய்ப்புகள் எனக்கு கிட்டினால், மக்களது ஆதரவு இன்னும் அதிகம் கிடைத்தால், சூழ்நிலை அனுகூலமானால், இப்படியெல்லாம் எண்ணி ஏங்கி இருப்பதையாம். இத்தகைய எண்ணங்களால் அதிருப்தியே வளர்கிறது. இதற்கு மாறாக மனதை நல்ல மனதாக மாற்றிக்கொண்டால் அது எதையும் நல்லதாக மாற்றிவிடும். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டக. ஒழுக்கமும் அறிவும் பலமும் உடையவனுக்கு எல்லாம் உண்டு. தைத்திரிய உபனிஷத். மனிதனுடைய ஒரு பொதுவான இயல்பை சுட்டிக்காட்டி அந்த இயல்பினால் வரக்கூடிய சங்கடங்கள் என்ன, அதை ஏன் விட வேண்டும் என்பதை இதுல அழகா சொல்றார் இன்றைக்கு நற்சிந்தனையிலே. மாற்றி அமைத்தல், மாற்றணும்னு நினைக்கிறோம் நம்ம. எதை? உலகம் யாவையும் எனக்கேற்றபடி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற நான். இப்ப நான் ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கியிருக்கேன். அதை நிறைவேற்றி விடாம பல சூழல்கள் எழும்புது. உடனே அப்படியெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைய அதுக்கு காரணமானவங்களெல்லாம் திட்டி கொட்டி அதை பிடிக்கல, இது சரியில்லை என்று அவங்களெல்லாம் மாற்றி அமைச்சு, நான் சொல்றபடி, நான் எதிர்பார்க்கிறபடி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நாம எதை மாற்ற விரும்புகிறோம்? உலகை, புறச்சூழலை மாற்ற விரும்புகிறோம். எனக்கேற்றபடி என் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த உலகம் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவாக எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உலகம் யாவையும் எனக்கேற்றபடி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற நான். இங்கதான் பிரச்சனைங்கிறதே நம்மளுக்கு தெரியறது இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்றாங்க சுவாமிஜி. என் மனதை, இப்படி விரும்புகிற என்னுடைய மனதை, உலகை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற என் மனதை என்ன செய்யணும்? உனக்கேற்றபடி மாற்றி விடுவேன் ஆனால். இறைவா, உனக்கேற்றபடி என் மனதை மாற்றணும், எனக்கேற்றபடி உலகத்தை மாற்றணும் நினைக்கிறதுல ரெண்டு பெரிய தப்பு இருக்கு. எனக்குங்கிற இந்த நான்ங்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈகோக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுறோம், அதுதான் பிரச்சனையே. அப்புறம் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம். நம்ம கைக்குள்ள உலகம் அடங்கிடும், நம்ம வசத்துல அது இருக்கும் நினைத்து கொண்டு உலகத்தை மாற்ற நினைக்கிறோம். அப்படி எளிதில் உலகம் நம் வசத்துக்கு வந்து விடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்ப ரெண்டு பெரிய தப்பு பண்ணிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும் அதை சரி பண்றதுக்கு? உனக்கேற்றபடி என் மனதை மாற்ற வேண்டும், இறைவனுக்கு ஏற்றபடி நம்முடைய மனதை மாற்றணும். உலகை மாற்றணும் நினைக்காதே, உன் மனதை மாற்று. உன் மனதை மாற்றுவதற்கு உனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதை வைத்துக் கொண்டு உன் மனசை மாற்றணும்? இறைவனுடைய அருளை துணை கொண்டு இறைவனுக்கு ஏற்றபடி, நான் இப்படி செஞ்சா இறைவனுக்கு பிடிக்குமா, இந்த உலகத்தை குறை சொன்னா இறைவன் அதை விரும்புவானா, இல்ல உன்னைய திருத்துறதுக்கு தான் உலகத்தை நான் இப்படி வச்சிருக்கேன். மரத்தை தச்சன் என்ன செய்கிறான், அந்த கருவியை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி இழைச்சி இழைச்சி அதனுடைய அந்த கோணல் மாணலான பகுதிகள் எல்லாம் சீச்சு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் தான் அது வழுவழுன்னு அழகா இருக்கு, நம்ம கதவு நல்லா பண்ணிருக்கேப்பா அப்படின்னு ஆச்சாரிய பாராட்டுறோம். அது மாதிரி நம்மள இழைச்சி சீச்சு வழுவழுப்பா ஆக்கறதுக்கு தான் இத்தனை கஷ்டத்தை உலகத்துல வச்சிருக்கிறார். அதனால உலகை மாற்ற வேண்டும் என்று நினைக்காமல் என் மனதை உனக்கு ஏற்றபடி, இறைவனுக்கு ஏற்றபடி மாற்றி விடுவேனானால். ஆமா, இறைவனுக்கு ஏற்றபடி உன் மனசு மாற்றணுங்கிறீங்களே, அந்த இறைவன் எப்படிப்பட்டவர்? விமலா, குற்றமற்றவனே. இறைவன் ஒருவன் தான் குற்றமற்றவனாக இருக்கின்றான். இந்த மனதில், இந்த உடலில், இந்த உலகில் எத்தனையோ குற்றம் குறைகள் இருக்கின்றன. அதனால நீ என்ன பண்ணணும்? குற்றம் இல்லாத ஒரு பெருநிலை வேணும்னு சொன்னா இறைவனை நினைக்கணும். அப்படி இறைவனை நினைத்து அவனுக்கு ஏற்ப என் மனதை மாற்றிவிட்டால் வேறு என்ன எனக்கு வேண்டும்? அப்படி என் மனதை மாற்றி அமைத்த பிறகு எனக்கு வேறொன்றுமே தேவையில்லை, எந்த குறையும் இல்லை. உலகம் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய சக்தி எனக்கு வந்துவிடும். இந்த விஷயத்துல சுவாமிஜி, மனித மனது அதற்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண தவறான கருத்தை சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். எல்லாருக்கும் ஏற்படும் மயக்கம், மயக்கம்னா என்ன? உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளாமல் தப்பாக புரிந்து கொள்வது, குழப்பம் அடைவது. எல்லோருக்கும் ஏற்படும் மயக்கம் எதுவெனில், என்ன மயக்கம், என்ன குழப்பம், ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால், சே உங்களுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இப்ப ஒண்ணும் கொடுக்காம இருப்போம். இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா கொடுக்கலாம், இப்ப இருக்கிற கொஞ்ச பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கூடேன், உங்ககிட்ட 100 ரூபாய் தான் இருக்குன்னா ஒரு 10 ரூபாய் கூட அது வேண்டாம்னா இருக்கு, யார் அந்த 10 ரூபாய் வேண்டாம்னு சொல்லுவா? அதாவது நாம செய்ய
செய்யக்கூடிய உதவி சொல்றேன். பொதுப்பட நாம நினைக்கிறோம் நம்முடைய உதவி புறச்சூழல்களை சார்ந்திருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அதனால இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால், எனக்கு மட்டும் பணம் இருந்தால் பிரச்சாருக்கு உதவுறதோ, நான் விரும்பக்கூடிய ஆசை பொருட்களை, போக பொருட்களை வாங்கி அனுபவிப்பது எத்தனையோ பண்ணிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் அப்புறம் இதை நல்லா செஞ்சுடும் தான் நினைச்சேன், நேரம் இல்லையா, கொஞ்சம் அப்படி இப்படியும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். செயலை செய்வன திருந்த செய்யாமல் இருப்பதற்கு கால அவகாசம் கிடைக்காதத ஒரு காரணமா காட்டுகிறோம், அது ஒரு தவறு. அதிகம் அவகாசம் கிடைத்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கிடைத்தால் அப்படின்னு சொல்றோம். அந்த மனிதனது ஆற்றல் எனக்கு இருந்தால், சே அவனுக்கு இதெல்லாம் செய்ய முடியுதே எனக்கு முடியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு சூழலை நினைச்சு நாம சொல்லுவோம். அவனை போல நானும் வலிமை உடையவனா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றோம். அந்த மனிதனது ஆற்றல் எனக்கு இருந்தால், என்கிட்ட திறமை இருக்கு ஆனா என்னுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கல, என்ன உலகம் இது அப்படின்னு குறை சொல்றோம். அப்படி இந்த மனிதனது வாய்ப்புகள் எனக்கு கிட்டினால், வேறொருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் கிடைத்துக்கொண்டே இருக்கு, அவன் டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு வரான், எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சா நான் எவ்வளவு செய்வேன் தெரியுமா, இந்த மனிதனது வாய்ப்புகள் எனக்கு கிட்டினால் நான் எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ முயற்சிகள், திறமைகளை வளர்த்துக்கொண்டு செய்யறேன், ஆனாலும் ஒரு வயலும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. மக்களது ஆதரவு இன்னும் அதிகம் கிடைத்தால், எனக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சூழ்நிலை எப்பவுமே சரியாவே அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரதிகூலமாவே இருக்கு, மாறாவே போகுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சூழ்நிலை அனுகூலமானால் இப்படியெல்லாம் எண்ணி ஏங்கி இருப்பது மக்களுக்கு ஏற்படும் மயக்கம். சரி, இப்ப என்ன செய்யணும்னா, இத்தகைய எண்ணங்களால் அதிருப்தியே வளர்கிறது. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிக்கொண்டே இருந்தா அதன் விளைவாக என்ன நடக்கும், மனதில் ஒரு நிறைவின்மை, இப்ப பார்த்தாலும் ஒரு குறைபட்ட மனசா இருக்கும், அது அதிருப்தி ஏற்பட்டுவிடும். இத்தகைய எண்ணங்களால் அதிருப்தியே வளர்கிறது, சும்மா இல்ல, அது கூடிக்கொண்டே போகிறது. அப்ப மனசுல நிம்மதியும் இல்லாமல் போய்விடுகிறது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும், இதற்கு மாறாக இப்படி அதிருப்தியை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக என்ன செய்யணும், மனதை நல்ல மனதாக மாற்றிக்கொண்டால். எப்ப அது நல்ல மனதாகும், இந்த முதல்ல ஒரு ஆறு ஏழு சொன்னாங்கல்ல அது இல்லாத இருக்கும் போது. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாலும் சொல்லாம, இருக்கிற பணத்துல அதிகபட்சம் உன்னால என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யி. அதிகம் அவகாசம் கிடைத்தால், இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு வேணும்னு கேட்காம இருக்கிற டயத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யி. அந்த மனிதனது ஆற்றல் எனக்கு இருந்தாலும் சொல்லாம, எனக்கு இருக்கிற ஆற்றலை நான் முழுமையா பயன்படுத்துவேன்னு சொல்லி உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்து. இந்த மனிதனது வாய்ப்புகள் எனக்கு கிட்டினால் என்று சொல்லிக்கொண்டு நிற்காமல், கிடைத்த வாய்ப்புகளை கிடைக்கும் போது நன்றாக பயன்படுத்திக் கொள், விழிப்போடிருந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள். மக்களது ஆதரவு எனக்கு இன்னும் அதிகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல், கிடைத்த ஆதரவை பயன்படுத்தி முடிந்ததை செய். சூழ்நிலை அனுகூலமாக வேண்டும் என்று காத்திருக்காமல், இருக்கிற சூழ்நிலையில் உடனே இன்றே இப்பொழுதே செய்ய வேண்டியதை செய்துவிடு. இப்படி உன் மனதை நீ பழக்கிக் கொண்டு விட்டால் இதுதான் மனசை நல்ல மனது ஆக்குவது. இதற்கு மாறாக மனதை நல்ல மனதாக மாற்றிக்கொண்டால், அந்த அளவுக்கு மனசை நீ மாற்றிவிட்டால் என்னாகும், அந்த மாறி அமைந்த நல்ல மனது எதையும் நல்லதாக மாற்றிவிடும். எதையும்னா புறச்சூழல், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பணம் இல்லாத இருக்கிற சூழலையும் இந்த மனசு மாற்றி கொண்டு விடும், பயன்படும். பரவாயில்ல, இருக்கிற காரியத்தை நான் செய்யறேன், இருக்கிற உதவியை செய்யறேன், என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன், பணம் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அவகாசம் கொஞ்சமா கிடைச்சிருக்கா, கிடைச்சிருக்கிற நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடறேன், அந்த மனிதன் ஆற்றல் எனக்கு இல்லையா, பரவாயில்ல, எனக்கு இருக்கிற ஆற்றலை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், இந்த மனிதனது வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லையா, பரவாயில்ல, கிடைச்சிருக்கிற வாய்ப்பை முறையா பயன்படுத்திக் கொள்கிறேன், மக்களின் ஆதரவு கொஞ்சம்தான் இருக்கா, இருக்கிற ஆதரவை பயன்படுத்திக் கொள்கிறேன், சூழ்நிலை அனுகூலமாக இல்லையா, இருக்கிற சூழலில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று இந்த மனது தயாராகிவிடும். இப்படி தயாராகிவிட்டால் இந்த புறச்சூழலில் உள்ள குறைபாடுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இருப்பதை கொண்டு சாதிக்க மனது கிளம்பிவிடும், அந்த ஆற்றல் வந்துவிடும். இதற்கு மாறாக மனதை நல்ல மனதாக மாற்றிக்கொண்டால் அது எதையும் நல்லதாக மாற்றிவிடும். எதெல்லாம் இப்ப நீ குறை சொன்னையோ அந்த குறை இல்லாதபடி மனது ஆக்கிவிடும், அதற்கான சக்தி மனதிற்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற மனது எப்படி இருக்கும் என்று உபனிஷதம் கூறுகிறது. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டக, ஆசிஷ்டக அப்படின்னா சிஷ்டன், சிஷ்டாச்சாரம், பெரியவர்கள் சொல்லி வைத்த நல்லொழுக்கத்தை கடைபிடித்தல் சிஷ்டாச்சாரம். ஆசிஷ்டக என்று சொன்னால் அந்த சிஷ்டாச்சாரத்தை, பெரியவர்கள் குறித்து வைத்த ஒழுங்குபாடான வாழ்க்கை வாழ்கிறவன் ஆசிஷ்டக, ஒழுங்குபாடான வாழ்க்கை வாழ்கின்ற ஒழுக்கமுள்ள மனிதன் ஆசிஷ்டக. அப்புறம் திருடிஷ்டக, திருடம் என்று சொன்னால் உறுதி, உறுதியான அறிவை உடையவன். அப்புறம் பலிஷ்டக,
உள்ளத்தில் உறுதி, உடலில் வலிமை, ஒழுக்கமான வாழ்வு. இது உடையவன் உலகத்தில் எதை கண்டும் பயப்பட மாட்டான். ஒழுக்கமான வாழ்க்கை, உறுதியான மனது, வலிவான உடல், ஒழுக்கமும் அறிவும் பலமும் உடையவன் அவனுக்கு என்ன ஆகும்? எல்லாம் உண்டு. உலகத்துல என்ன கேடுகள் குறைகள் இருந்தாலும் அந்த கேடுகள் மலிந்த உலகில் கூட அவன் நலனை செய்து விடுவான். குறைகள் நிறைந்த உலகில் கூட அவன் நிறைவை பெற்று விடுவான். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டக, ஒழுக்கமும் அறிவும் பலமும் உடையவனாக இருக்க வேண்டும். அப்போது உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சுவாமிஜி, நாம் விரும்புவதை சாதிக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் சாதிக்க வேண்டியது நம்முடைய மனதை மாற்றி அமைத்துக் கொள்வது என்று உறுதியாக கூறுகின்றார். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.